first segment is first best. Okay. So now over na first விஷயங்கள் கேட்டிட்டே வரேன். அதுல எது best நீங்க சொல்லிட்டே வருவீங்க. Okay. அதுல ஒரு சின்ன memory பார்த்தா நாங்க சில firstல best ன்னு ரியோவோட நினைக்கிறது இங்க display பண்ணனும் நினைக்கிறோம். பார்க்கலாமா? பார்க்கலாம். ஒண்ணு சுட சுட சென்னை. இதுதான் எல்லாத்துக்குமான ஆரம்பம் இல்லையா? ஆமா. இன்னைக்கு ரியோ என்னவா பார்க்கறோமோ அது இந்த மெமரி இங்க இருந்து இங்க எப்படி இருக்கு அதான் எல்லாத்துக்குமான ஸ்டார்ட்டா நான் சுட சுட சென்னை தான் பார்ப்பேன். அதுக்கு முன்னாடி நிறைய ட்ரை அப்படின்னு நிறைய ட்ரை இருந்தது. பட் அதுக்கான ரெகக்னேஷன் வந்து டீமுக்குள்ளார கிடைக்கும், ஒர்க் பண்ற இடத்துல கிடைக்கும், வெளியில இருந்து ப்ராப்பரா ஒன்று கிடைச்சதே இல்லை. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட அந்த அந்த சுட சுட சென்னை அப்படின்ற டைட்டில் போட்டு சட்டையை திறந்துட்டு இப்படி நிக்கிறேன்ல, இப்படி நிக்கிறதுக்கு 2 வருஷம் 2.5 வருஷம் ஆச்சு. அது ஒரு மாதிரி ரொம்ப ஃபோர்ஸான ஓட்டம். அது ஃபர்ஸ்ட் நாள் வந்து பயங்கரமா தடுமாறி அது நடந்துருச்சுன்னு என்னால் நம்பவே முடியல. பயங்கரமா தடுமாறினேன் அந்த ஃபர்ஸ்ட் டே ஷோவுக்கு. அடுத்த நாள் என்னோட ஷோவோட சேனல் ஹெட்டு சொன்னாரு, நேற்று சூப்பரா பண்ண அப்படின்னாரு. இல்லை சார், நேற்று ரொம்ப நர்வஸா இருந்தேன் சார். நல்லா அப்ப நீ டெய்லி நர்வஸாவே பண்ணு, நல்லா இருக்கு அப்படின்னாரு. ஸோ அங்கிருந்து ஆரம்பிச்சது. எப்பயுமே சொல்லுவேன் என்னோட என்னோட ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னு சுட சுட சென்னை தான் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் லெவல் ஆரம்பிச்சு அப்ப ஜோ எத்தனாவது லெவல் அதுக்கு நடுவில் ஒரு 10, 12, 14, 40, 40. ஓகே ஸ்ருதி. ஓகே அடுத்து ஃபர்ஸ்ட் முதல் பெரிய அங்கீகாரம் விகடன் விருதுகள் as a best VJ of தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி தமிழக அளவில் ஒரு அங்கீகாரம். ஆமா, எஸ், ஃபர்ஸ்ட் ரெகக்னிஷன். இந்த அவார்டு வர்றதுக்கு கரெக்டாக 10 நாள் முன்னாடி தான் சிவானை ஃபோன் பண்ணார், சிவகார்த்திகேயனை ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களோட ஷோ, சீக்கிரமாகவே ஒரு பெரிய ரெகக்னேஷன் வரும் அப்படின்னு சொன்னார். கரெக்டாக 10 நாள் கழிச்சு எனக்கு விகடன்லேருந்து ஃபோன் வந்துச்சு. ஃபோன் வந்து இந்த மாதிரி நீங்கள் நாமினேட் ஆகிருக்கீங்க அப்படின்னாங்க. நான் நாமினேட் ஆனப்போ என் கூட நாமினேட் ஆனவங்களோட பேர் கேட்டோன்னே தெரிஞ்சிருச்சு நமக்கு இது கிடையாது. அப்புறம் பார்த்தா அன்னைக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி ஸ்டுடியோ வாங்க, என்ன விஷயம் அப்படின்னா நீங்கள் தான் வின்னர் இந்த வருஷத்தோடது அப்படின்னாங்க. அந்த வருஷம் வந்து அந்த ஃபோட்டோ வந்த ஒரு அந்த மேகசீன்ல அந்த போட்டோ வரும்ல, அதுல இருந்தவங்க எல்லாருமே நான் பார்த்து ரசிச்சு வியந்த ஆட்கள். தனுஷ் சார் இருந்தாங்க, சந்தோஷ் நாராயணன் சார் இருந்தாரு, வெற்றிமாறன் சார் இருந்தாரு. அந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட். அது அதுல சம்பந்தமே இல்லாத ஒரு முகம் வந்து என் முகம் தான். ஃபர்ஸ்ட் டைம் என்னோட அந்த அவார்ட் ஷோல ஒரு பெரிய ரெகக்னேஷன் சம்பந்தமே இல்லாம ஒரு பையனை வந்து அது போட்டிருந்தாங்க. அது 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 பயங்கரமான மொமெண்டா இருந்தது. பட் இந்த அவார்டு வாங்கிட்டு வரும்போது ஃப்ரெண்ட் ஒருத்தர் கூட இருந்தான். வாங்கிட்டு வந்து பிளாட்டினா 125 பைக் வச்சிருந்தேன். அதோட டேங்க் கவர்ல தான் வைக்க முடிஞ்சது. இது கொடுத்துட்டு கீழே வந்துட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சார் வண்டி எங்க சார், எங்க இருக்கு, இல்ல சார் எங்க எங்க சார், இதுதாங்க இந்த வண்டி தான், இது இந்த பைக்லயே வந்தீங்க, ஏன் புரியலையா, இல்ல இல்ல சார் அப்படின்ட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அது வச்சதுக்கு அப்புறமேட்டு சார் அதை பத்திரமா எடுத்துட்டு போங்க, பத்திரமா எடுத்துட்டு, ஏன்னா டேங்க் கவர்ல ஒரு மாதிரி பாருங்களே. அவார்டு கொடுத்தவனே பதற வச்சு அதெல்லாம் பத்திரமா தாங்க எடுத்துட்டு போங்க அப்படின்ட்டு கொண்டு போயிட்டு ஒரு டீ கடையில நிறுத்திட்டு டீ மட்டும் வாங்கி இப்படி சாப்பிட்டு அதை ஒரு மாதிரி இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவார்டு ஆமாம், அவார்டு பார்த்துட்டே இருந்தேன். ஃப்ரெண்ட் அங்கே இருந்து வந்துட்டு இந்த மீம்ல எல்லாம் வருதுல்ல, டே சாப்பிட்றா, அந்த மாதிரி கொஞ்ச நேரம் இப்படி பார்த்துட்டு இருந்தேன். என்ன அதையே பார்த்துட்டு இருக்கேன், இல்லை அவார்டு அதான் வாங்கியாச்சு, இல்லை அடுத்த வேலை பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனாங்க. இந்த போட்டோ அதுதான், அது அதை கொண்டு போய் எனக்கு நேரா எனக்கு இப்படி ஒரு போட்டோ எடுக்கணும்னு தோணிட்டே இருந்தது. அப்ப ரொம்ப பிஸி, அப்ப பயங்கர டைட்டு, ஊருக்கு போறதே கஷ்டமா இருந்த டைம். ஏன்னா டெய்லி லைவ் இருக்கும், ஸோ அதனால ஊருக்கே போக முடியாது. கரெக்டா அந்த சண்டே பிளான் பண்ணி வீட்டுக்கு போயிட்டு ஃபேமிலியா போட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். ஆக்சுவலா என் அப்பா கூட ஃபேமிலி போட்டோ இது ஒண்ணுதான் என்கிட்ட இருக்கு. அது எடுத்தே ஆகணும் அப்படின்னு போய் எடுத்தது. நல்லா இருந்துச்சு அந்த மொமெண்ட். ஓகே, இன்னும் நிறைய கோடி மொமெண்ட்டுகள் காத்துக்கிட்டு இருக்கு. தேங்க்யூ ரியோ. ஸோ எல்லாருடைய ஆசீர்வாதமும் எல்லாருடைய கைத்தட்டும் எல்லாருடைய பிளஸ்ஸிங்கும் உங்க என்டையர் டீமுக்கும். இந்த டீம்ல இருந்து இன்னைக்கு ஒரு 10 பேராவது அடையாளப்படுத்தப்பட்டிருக்காங்க தமிழ் சினிமாவுக்கு. அத்தனை பேருக்கும் என்னாலும் உண்டு, அது மட்டும் உண்டு. Very cute and handsome. சொல்லுப்பா, உனக்கு எப்படி சிரிப்பு வருது? இது கணக்காடும் கலங்க. This is my first launch, actual first launch. Super. Tamil Nadu pura ஒரு நான் போன ஆடிஷன்ல மட்டுமே 8000 participants அந்த மாதிரி தமிழ் நாடு பூரா ஒரு 7 இடத்துல நடந்த ஆடிஷன் சோ அந்த ஆடிஷன்ல ஜெயிச்சு டைட்டில் வின்னரா வாங்கி ஒரு நார்மலா ஒரு ஆடிஷன்ல டிவில எல்லாம் போடுவாங்கல நீங்களும் ஆகலாம் ஸ்டார்ஸ் அப்படிட்டு அதுல ஆரம்பிச்சு போனது சரியான ஆர்வக்குளர் அந்த டைம்ல நான் எதுவுமே தெரியாது நான் பாட்டுக்கு கிளம்பி டிவில வரேன் சோ அதுல டைட்டில் வின்னரா வந்து நடிச்ச ஃபர்ஸ்ட் சீரியல் இந்த சீரியல்ல வந்து எழுதினது வந்து நெல்சன் தான் நெல்சன் எழுதினாரு நெல்சன் டீம்ல வந்து நானு ராஜு கவின் எல்லாரும் ஒன்னா ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் இவருதான் சிவானன் தான் டைலாக்ஸ் எழுதுவாரு சிவானன்னா டாக்டர் கிளி கிளி எஸ் கிளி தான் இதோட டைலாக் ரைட்டரு இது இது போயிட்டு இருக்கும்போது பெரிய அப்ரிசியேஷனா எனக்கு கிடைக்கிறது வந்து சிவான் அங்கிட்டு இருந்தோம் நெல்சன் அங்கிட்டு இருந்தோம் சொல்லிட்டே இருப்பாங்க நீ நல்ல பெர்ஃபார்மர் ஆனா உங்க ரோலுக்கு ஏற்றதை மட்டும் போட்டு தேவையில்லாம வேற எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க திடீர்னு ஏதாவது ஜோக் போடுறதுக்கு ட்ரை பண்ணிடுவேன் அதெல்லாம் பண்ணாதரா அப்படின்னு சொல்லிட்டு சட்டில் பண்ணாங்க இது ஒரு மாதிரி அந்த அந்த சீரியலோட கதை என் மேலதான் இருக்கும் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு கனகாணும் காலங்களோட எண்டு பார்ட்டி ஒன்று இருந்தது அந்த பார்ட்டியில நெல்சன் சொன்னது நீ வந்து ஆங்கர் ஆகிறதுக்கு ட்ரை பண்றேன்னு எனக்கு தெரியும் நீ ஆங்கரா எப்படி வருவேன்னு எனக்கு தெரியலடா ஆனா ஆக்டரா நீ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணன்றது நான் கணக்காணும் காலங்களில் பார்த்துருக்கேன் ஸோ ஆக்டரா நீ பெருசாக வருவன்றதை வேணா என்னால் சொல்ல முடியும் ஆங்கரா ட்ரை பண்ணு நடந்தா பார்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஆக்டரா ட்ரை பண்ணுறதை மட்டும் நிறுத்திடாது அப்படின்னு அப்பவே சொன்னார் அன்றே கணித்தார் நெல்சன் அவர் வந்து அதுதான் அவர் எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே அந்த மீட்டிங்ல வச்சு தான் சொன்னார் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போதான் என்னைக்காவது ஒரு நாள் அது அது போய் ஒர்க் ஆகும் நம்ம முன்னாடி இருந்து ஏதாவது ஒன்று கிடைக்கிற இடத்துலலாம் நம்ம வேலை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா தான் ஏதாவது ஒன்று பெருசாக வரும்போது நம்ம வேலை பார்த்து அதை திரும்பி பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்கும் ஸோ கன்சிஸ்டன்சி இஸ் த கீ ஃபார் யுவர் சக்ஸஸ் அப்படின்னு அந்த மீட்டிங்கில் வச்சு தான் எங்கள் எல்லாத்தையுமே சொன்னார் பெரிய ஆர் இன்னைக்கு ஒரு 800 கோடி ரூபாய் சம்பாதித்து கொடுத்த ஒரு படத்தினுடைய டைரக்டர் அவர் வந்து ஒரு ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள் நம்மலாம் இன்னைக்கு நடக்கலையே இந்த மாதம் நடக்கலையே இந்த வருஷம் நடக்கலையேன்னு வருத்தப்படுறப்ப இத்தனை வருடங்களுக்கு அப்புறமும் நீ நினைச்சதை நடத்தி காட்ட முடியும்னு நடத்தி காட்டி இருக்கக்கூடியவர் நெல்சன் அண்ணே ஸோ அவருடைய ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ரியோவும் இந்த வருஷம் அதே மாதிரியான ஒரு வெற்றியை ஜோ மூலமா அடைஞ்சிருக்கு ரியோ ஸோ அவர் சொன்ன மாதிரி மோர் தேன் அன் ஆங்கர் ஆக்டரா இதுல இருந்து உங்களோட கெரியர் ரொம்ப பெருசா கண்டிப்பா இருக்கும்.